சென்னை தேனாம்பேட்டையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது மனைவியுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக நேற்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பு ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து வரிசையில் நின்று வாக்களித்து விட்டு சென்றனர். அதேபோல் பல்வேறு கட்சி தலைவர்களும் கட்சி பிரமுகர்களும் நடிகர் நடிகைகள் உள்ளிட்டோரும் வரிசையில் நின்று தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது மனைவியுடன் நீண்ட நேரம் வரிசையில் நின்று வாக்களித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள SIED கல்லூரியில் வாக்களித்த அவர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய ஸ்டாலின், வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். ஜனநாயக அடிப்படையில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க உங்கள் வாக்குப்பதிவை வழிவகுக்க வேண்டும். பிற தேர்தல்களை விட இது முக்கியமான தேர்தல். தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மக்கள் சரியாக வாக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவரிடம் வாக்கு எந்திரம் பழுதானது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு, நாங்கள் புகார் மனு மட்டுமே அளிக்க முடியும், அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அது குறித்து புகார் அளிக்கப்படும் என்று கூறினார். கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக தலைவரான முக ஸ்டாலின் பொறுப்பேற்றதை அடுத்து இது ஸ்டாலின் சந்திக்கும் முதல் பாராளுமன்ற தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது.